ஆண் சடலத்துடன் இருந்த லாரியால் திருச்சியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி ஆரியமங்கலம் பழைய பால் பண்ணை ஆவின் பூத் எதிரே காளிமனை உள்ளது. கணபதி சர்வீஸ்க்கு சொந்தமான பழுதடைந்த லாரி ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் காளிமனையில் மழைநீர் தேங்கி லாரி பாதி அளவிற்கு மேல் மூழ்கி வெளியே எடுக்க முடியாத சேற்றில் சிக்கி கொண்டிருந்துள்ளது. ஒரு வருடத்திற்கு பிறகு தற்போது தண்ணீர் வடிந்து லாரியை பழுது பார்ப்பதற்காக இன்று காலை ஜேசிபி இயந்திரம் மூலம் லாரியை வெளியே எடுத்து பார்த்த பொழுது டிரைவர் இருக்கையின் அருகே அடையாளம் தெரியாத ஒரு ஆணின் எலும்புக்கூடு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவம் இடம் வந்த போலீசார் எலும்புக்கூட்டை கைப்பற்றி திருச்சி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அடையாளம் தெரியாத இந்த ஆணின் எலும்புக்கூடு யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com